பொதுகையின் செய்திகளுக்காக சங்கர் தலைப்புச் செய்திகள் கொரோனா தொற்று தடுப்பு நடவடிக்கைகள் மற்றும் ஊரடங்கு குறித்து பிரதமர் நரேந்திர மோடி முக்கிய ஆலோசனை மாநில முதலமைச்சர்களுடன் காணொலி காட்சி மூலம் ஆய்வு கொரோனா தடுப்பு நடவடிக்கையில் ஒன்றுபட்டது போல் பருவநிலை மாற்ற பிரச்சினையிலும் ஒன்றுபட வேண்டும் மத்திய அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் கொரோனா தொற்று ஊரடங்கு நடவடிக்கையால் பாதிப்படைந்துள்ள மியூச்சுவல் பண்ட் நிறுவனங்களை மீட்க ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் நிதியுதவி ரிசர்வ் வங்கி அறிவிப்பு சென்னை கோவை உட்பட ஐந்து மாநகராட்சிகளில் இன்று இரண்டாவது நாளாக நீடிக்கும் ஊரடங்கு சாலைகள் வெறிச்சோடி பொதுமக்கள் நடமாட்டம் குறைந்தது இந்தியாவில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஆயிரத்து முன்னூற்று பேருக்கு கொரோனா தொற்று மொத்தம் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை இருபத்தி எட்டாயிரமாக உயர்வு உலகில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை முப்பது லட்சத்தை நெருங்குகிறது குணமடைந்த பிரிட்டன் பிரதமர் போரிஸ் ஜான்சன் என்று அரசு பணிக்கு திரும்பினார் விரிவான செய்திகள் கொரோனா தொற்றை தடுக்க நாடு முழுவதும் மே மாதம் மூன்றாம் தேதி வரை ஊரடங்கு உத்தரவு நீட்டிக்கப்பட்டுள்ள நிலையில் அனைத்து மாநில முதலமைச்சர்கள் மற்றும் யூனியன் பிரதேச அரசுகளுடன் பிரதமர் நரேந்திர மோடி இன்று மீண்டும் காணொலி காட்சி மூலம் ஆலோசனை நடத்தினார் கொரோனா தொற்றை தடுக்க மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் ஊரடங்கு உத்தரவு நீட்டிக்கப்பட்டு வருகிறது கடந்த மார்ச் இருபத்தி இரண்டாம் தேதி காணொலி காட்சி மூலம் அனைத்து மாநில முதலமைச்சர்களுடன் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி மார்ச் இருபத்தி நான்காம் தேதி நாட்டில் இருபத்தோரு நாள் ஊரடங்கு உத்தரவை அறிவித்தார் இதன் பின்னர் ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி மீண்டும் ஊரடங்கு உத்தரவு மே மாதம் மூன்றாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டது இந்நிலையில் இன்று நான்காவது முறையாக பிரதமர் நரேந்திர மோடி காணொலி காட்சி மூலம் அனைத்து மாநில முதலமைச்சர்கள் மற்றும் யூனியன் பிரதேச அரசுகளுடன் மீண்டும் ஆலோசனை நடத்தினார் பிரதமருடன் உள்துறை அமைச்சர் அமித்ஷா சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் மற்றும் உயர் அதிகாரிகள் இந்த ஆலோசனையில் பங்கேற்றனர் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கேரள முதல்வர் பினராயி விஜயன் உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் மகாராஷ்டிரா முதல்வர் உத்தவ் தாக்கரே தில்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் உள்ளிட்ட அனைவரும் பிரதமருடன் காணொலி காட்சியில் ஆலோசனை நடத்தினார்கள் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் முன்னேற்றங்கள் ஊரடங்கு உத்தரவை நீட்டிப்பது தொடர்பான முக்கிய ஆலோசனைகள் அப்போது மேற்கொள்ளப்பட்டன பிரதமருடனான ஆலோசனைகளின் போது ஒடிஷா உள்ளிட்ட மாநிலங்கள் ஊரடங்கு உத்தரவை மேலும் ஒரு மாத காலம் நீட்டிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்ததாக தெரிகிறது அனைத்து மாநில முதலமைச்சர்களுடன் நடத்தப்பட்ட இந்த ஆலோசனையைத் தொடர்ந்து ஊரடங்கை நீட்டிப்பது குறித்த பிரதமர் நரேந்திர மோடி முக்கிய அறிவிப்புகளை வெளியிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு உயிரிழப்பவர்களின் விகிதம் உலக அளவை காட்டிலும் இந்தியாவில் மிக குறைவாகவே உள்ளது என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் தெரிவித்துள்ளார் இந்தியாவில் இந்த விகிதம் மூன்று புள்ளி ஒன்று சதவீதம் என்றும் உலக அளவில் கொரோனா உயிரிழப்பு விகிதம் ஏழு சதவீதம் என்றும் அவர் புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் தெரிவித்தார் இந்தியாவில் இதுவரை சிகிச்சைக்கு பின்னர் ஐந்தாயிரத்து தொள்ளாயிரத்து பதினான்கு பேர் குணமடைந்திருப்பதாக தெரிவித்த அமைச்சர் குணமடைவோர் விகிதம் இருபத்தி இரண்டு சதவீதமாக உள்ளது என்றார் இது உலக நாடுகளுடன் ஒப்பிடுகையில் மிக அதிக அளவாகும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார் முன்னதாக தில்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் அவசர சிகிச்சை பிரிவை பார்வையிட்ட அவர் அங்கு கொரோனா தொற்றால் அனுமதிக்கப்படுவோருக்கு மேற்கொள்ளப்படும் சிகிச்சை முறைகள் குறித்து மருத்துவர்களிடம் கேட்டறிந்தார் இருநூற்று ஐம்பது படுக்கைகளுடன் கொரோனா தொற்றுக்காக அமைக்கப்பட்டுள்ள பிரத்யேக மருத்துவமனையையும் அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் பார்வையிட்டார் பின்னர் கொரோனா பாதிப்புக்குள்ளாகி சிகிச்சை பெறும் நோயாளிகளின் உடல்நலம் குறித்து அவர் விசாரித்தார் கொரோனா தொற்றை ஒழிக்க உலக நாடுகள் அனைத்தும் ஒன்றுபட்டுள்ளது போல் பருவநிலை மாற்ற பிரச்சனையை சமாளிக்கவும் உலக நாடுகள் ஒன்றுபட வேண்டும் என்று மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள செய்தியில் எந்த ஒரு பிரச்சனையிலும் இனி உலக நாடுகள் அனைத்தும் ஒன்றுபட்டு செயல்பட வேண்டும் என்ற சூழ்நிலையை கொரோனா தொற்று ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவித்தார் கொரோனா தொற்று பிரச்சனையைப் போலவே பருவநிலை மாற்ற பிரச்சனையும் ஒரு உலகளாவிய பிரச்சனை என்றும் இதனை சமாளிக்க அனைவரும் ஒன்றுபட்டு செயல்பட வேண்டியது மிகவும் அவசியம் என்றும் அமைச்சர் ஜவடேகர் வலியுறுத்தியுள்ளார் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டோ அல்லது சந்தேகத்தின் பேரிலோ உயிரிழப்போரின் உடல்களை இந்தியாவுக்கு கொண்டு வருவது தொடர்பான விரிவான நெறிமுறைகளை மத்திய சுகாதார அமைச்சகம் வெளியிட்டுள்ளது என்றாலும் வெளிநாடுகளிலிருந்து அத்தகைய உடல்களை கொண்டு வருவதற்கு மத்திய சுகாதாரத்துறை பரிந்துரை செய்யவில்லை கொரோனா தொற்றால் உயிரிழப்பு ஏற்பட்டு கொண்டுவரப்படும் நோயாளிகளின் இறப்புக்கான காரணம் இந்திய தூதரக அதிகாரிகளிடமிருந்து தடையில்லா சான்றிதழ் உடலை பதப்படுத்தியதற்கான சான்றிதழ் போன்றவற்றை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சம்பந்தப்பட்டவர்கள் அளிக்க வேண்டும் என்று சுகாதார அமைச்சகம் அந்த நெறிமுறைகளில் கூறியுள்ளது ஒருவேளை கொண்டுவரப்படும் உடல்களுக்கான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் விமான நிலைய சுகாதாரத்துறை அதிகாரிகள் விமான நிறுவனங்களின் அதிகாரிகள் உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் மத்திய அரசு அதில் குறிப்பிட்டுள்ளது மேலும் நோயாளிகளை கையாள்வோர் அனைத்துவித தனிநபர் பாதுகாப்பு உபகரணங்களுடன் செயல்படுவதுடன் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் பின்பற்ற வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது உடல் அடக்கத்தின் போதும் மத்திய அரசின் அனைத்து விதிமுறைகளும் பின்பற்றப்பட வேண்டும் என கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது மேலும் உடல்களை கொண்டு வரும் பணியில் ஈடுபடும் ஊழியர்கள் இருபத்தி எட்டு நாட்கள் வரை தனிமைப்படுத்துவதற்கான பரிந்துரையும் அளிக்கப்பட்டுள்ளது விமானத்தில் வரும்போது உயிரிழக்க நேரிட்டால் அது தொற்று இருக்கக்கூடும் என்ற சந்தேகத்தின் அடிப்படையிலால் ஆனது என கருதப்படும் என்றும் வழக்கமான நடைமுறைகள் அப்போதும் பின்பற்றப்பட வேண்டும் என்றும் சுகாதாரத்துறை அந்த வழிகாட்டு நெறிமுறைகளில் கூறியுள்ளது கொரோனா தொற்றை ஒழிக்க பரிசீலிக்கப்பட்டு பிளாஸ்மா சிகிச்சை தொடர்பான விளக்கங்களை மத்திய அரசு அளித்துள்ளது கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்தவர்கள் ரத்தத்தில் இருக்கும் நோய் எதிர்ப்பு செல்களான பிளாஸ்மா செல்களை சேகரித்து நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் உடலில் செலுத்தி அளிக்கப்படும் சிகிச்சைக்கு பிளாஸ்மா சிகிச்சை என்று அழைக்கப்படுகிறது பழங்கால வைத்திய முறையான இந்த பிளாஸ்மா சிகிச்சை முறையை கொரோனா தொற்றுக்கும் பயன்படுத்த இந்திய மருத்துவ கவுன்சில் அனுமதி அளித்துள்ளது இது தொடர்பான ஆய்வுகள் மும்முரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இந்தியாவைப் போலவே அமெரிக்கா பிரிட்டன் சீனா ஆகிய நாடுகளும் பிளாஸ்மா சிகிச்சையை பயன்படுத்துவது குறித்து ஆய்வுகளை மேற்கொண்டு வருகின்றன இந்த பிளாஸ்மா சிகிச்சை தொடர்பான ஆலோசனைகள் மற்றும் ஆய்வுகளை மேற்கொள்ள விரும்பும் நிறுவனங்கள் இந்திய மருத்துவ கவுன்சிலை அணுகலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது கொரோனா தொற்றால் கடுமையாக பாதிக்கப்படும் நோயாளிகளுக்கு மட்டுமே இந்த பிளாஸ்மா சிகிச்சையை பயன்படுத்துவது என்று முடிவு செய்யப்பட்டுள்ளது அதுவும் நோயாளியின் அனுமதி பெற்றே இந்த சிகிச்சை அளிக்கப்படும் கொரோனா வைரசுக்கு முன்பாக பரவிய எபோலா வைரஸை கட்டுப்படுத்தவும் இந்த பிளாஸ்மா சிகிச்சை பயன்படுத்தப்பட்டது குறிப்பிடத்தக்கது கொரோனா தொற்று பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிக்கக்கூடிய மருத்துவத்துறையினருக்கு முழு அளவிலான கவச உடைகள் உற்பத்தி நாள் ஒன்றுக்கு ஒரு லட்சமாக உயர்ந்துள்ளது நாட்டிலேயே அதிகபட்ச முழு கவச உடைகள் பெங்களூருவில் தயாரிக்கப்பட்டு வருகின்றன கொரோனா தொற்று தடுப்பு பணியில் ஈடுபட்டுள்ளோருக்கான தனிநபர் பாதுகாப்பு கவசங்கள் உற்பத்தியில் பெங்களூரு முன்னணி வகிக்கிறது சுமார் ஐம்பது சதவீத அளவிலான கவச உடைகள் இங்கு உற்பத்தி செய்யப்படுகின்றன தவிர தமிழ்நாட்டில் சென்னை திருப்பூர் கோயமுத்தூர் ஆகிய நகரங்களிலும் குஜராத்தில் அகமதாபாத் வதோதராவிலும் பஞ்சாபின் லூதியானா பக்வாரா நகரங்களிலும் இத்தகைய கவச உடைகளை தயாரிப்பதற்கு அரசு அனுமதி அளித்துள்ளது தில்லி கொல்கத்தா நொய்டா போன்ற வேறு சில நகரங்களிலும் மருத்துவ துறையினருக்கான பாதுகாப்பு கவசங்கள் உற்பத்தி செய்யப்படுகின்றன இதுவரை சுமார் பத்து லட்சம் கவச உடைகள் தயாரிக்கப்பட்டுள்ளன கொரோனா தொற்று தடுப்பு பணிகளில் முன் முன்களத்தில் செயலாற்றும் சுகாதாரப் பணியாளர்களின் பாதுகாப்பிற்கு கவச உடைகள் உற்பத்தி ஊக்கமாக அமைந்துள்ளது என மத்திய அரசு தெரிவித்துள்ளது மத்திய சுகாதார அமைச்சகத்தின் மூலம் அந்தந்த மாநிலங்களுக்கு தேவைக்கேற்ப இந்த உடைகள் அனுப்பப்பட்டு வருகின்றன கொரோனா தொற்று பிரச்சனையால் உலக நாடுகள் சீனா மீது அதிருப்தியில் உள்ளதால் வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்க்கும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி வலியுறுத்தியுள்ளார் வெளிநாடுகளில் கல்வி பயின்று வரும் இந்திய மாணவர்களுடன் காணொலி காட்சி மூலம் அவர் ஆலோசனை நடத்தினார் அப்போது பேசிய அவர் தற்போது கொரோனா வைரஸ் முதலில் சீனாவிலிருந்து பரவியதால் உலக நாடுகள் தற்போது சீனா மீது அதிருப்தியில் இருப்பதாகவும் இதனால் இந்த சூழ்நிலையில் வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்க்கும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று குறிப்பிட்டார் சீனாவிலிருந்து வெளியேறும் நிறுவனங்களுக்காக ஜப்பான் நிதி உதவி திட்டத்தை அறிவித்திருப்பதைப் போன்று இந்தியாவிலும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் இதற்கான அனைத்து வசதிகளும் செய்து தரப்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார் ஐந்து லட்சம் கோடி டாலர் பொருளாதாரம் என்ற இலக்கை எட்டுவதற்கு அனைத்து துறைகளும் தீவிரமாக பணியாற்றி வருவதாகவும் நூறு லட்சம் கோடி ரூபாய் கட்டமைப்பை ஏற்படுத்த முயற்சி மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி அப்போது குறிப்பிட்டார் இந்திய தொழில்நுட்பக் கழகமான ஐஐடி மற்றும் இந்திய தகவல் தொழில்நுட்பக் கழகங்களில் இரண்டாயிரத்தி இருபது இருபத்தோராம் கல்வியாண்டிற்கான கட்டணத்தை உயர்த்தக்கூடாது என்று மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் இதை தெரிவித்த அவர் இந்த கல்வி நிறுவனங்களின் நிலைக்குழு தலைவர் மற்றும் இயக்குநர்களுடன் ஆலோசனை நடத்திய பின்னர் இந்த முடிவு எடுக்கப்பட்டது என்று குறிப்பிட்டார் மத்திய அரசின் நிதி உதவியுடன் செயல்படும் உயர்கல்வி நிறுவனமாக இருந்தால் கல்வி கட்டணம் பத்து சதவீதம் உயர்த்துவதற்கு முடிவெடுக்கப்பட்ட போதிலும் அந்த உயர்வு இந்த ஆண்டு நடைமுறைப்படுத்தப்படாது என்று அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் தெரிவித்தார் இந்தியாவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை இருபத்தி எட்டாயிரத்தை நெருங்கியுள்ளது மகாராஷ்டிராவில் மட்டும் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை எட்டாயிரத்தை கடந்துள்ளது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஆயிரத்து முன்னூற்று தொண்ணூத்தாறு பேருக்கு கோவிட் பத்தொன்பது தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது இதையடுத்து பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை இருபத்தேழு ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூற்று இரண்டாக அதிகரித்துள்ளது இதுவரை ஆறாயிரத்து நூற்று எண்பத்தைந்து பேர் தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளனர் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நாற்பத்தெட்டு பேர் உயிரிழந்த நிலையில் ஒட்டுமொத்த உயிரிழப்பு எண்ணூற்று எழுபத்தி இரண்டாக அதிகரித்துள்ளது இந்தியாவை பொறுத்தவரை தொற்று பாதிக்கப்பட்டு குணமடைவோரின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது உயிரிழப்பு விகிதம் குறைந்து வருவது ஆறுதல் அளிப்பதாக உள்ளது அதிகபட்சமாக மகாராஷ்டிரா மாநிலத்தில் எட்டாயிரத்து அறுபத்தெட்டு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் ஆயிரத்து எழுபத்து ஆறு பேர் குணமடைந்துள்ள நிலையில் அம்மாநிலத்தில் முன்னூற்று நாற்பத்தி இரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் குஜராத்தில் மூன்றாயிரத்து முன்னூற்றோரு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் முன்னூற்று பதிமூன்று பேர் குணமடைந்துள்ளனர் நூற்று ஐம்பத்தோரு பேர் உயிரிழந்தனர் தலைநகர் தில்லியில் இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து பதினாறு பேர் பாதிக்கப்பட்டு எண்ணூற்று எழுபத்தி ஏழு பேர் குணமடைந்தனர் ஐம்பத்து நான்கு பேர் உயிரிழந்தனர் ராஜஸ்தானில் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை இரண்டாயிரத்து நூற்று எண்பத்தி ஐந்தாக உள்ளது இம்மாநிலத்தில் ஐநூற்று பதினெட்டு பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர் முப்பத்து மூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் ஆந்திர பிரதேசத்தில் ஆயிரத்து தொன்னூற்றி ஏழு பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர் அங்கு இதுவரை இருநூற்று முப்பத்தோரு பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர் முப்பத்தோரு பேர் கொரோனா தொற்றால் உயிரிழந்துள்ளனர் கேரளாவில் நானூற்று ஐம்பத்தி எட்டு பேர் பாதிக்கப்பட்டு முன்னூற்று முப்பத்தி எட்டு பேர் குணமடைந்துள்ளனர் நான்கு பேர் உயிரிழந்தனர் கர்நாடகாவில் ஐநூற்று மூன்று பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர் பத்தொன்பது பேர் உயிரிழந்துள்ள நிலையில் நூற்று எண்பத்தி இரண்டு பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர் கொரோனா தொற்று மற்றும் ஊரடங்கு நடவடிக்கையால் பாதிக்கப்பட்டுள்ள மியூச்சுவல் ஃபண்ட் நிதி நிறுவனங்களில் முதலீடு செய்துள்ள முதலீட்டாளர்கள் பாதிக்கப்படாமல் இருப்பதற்காக பாதிக்கப்பட்ட நிறுவனங்களில் நிதி நெருக்கடியை சமாளிக்க இந்திய ரிசர்வ் வங்கி ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் சிறப்பு நிதியுதவி திட்டத்தை அறிவித்துள்ளது கடன் சுமையால் ஏற்பட்ட நிதி நெருக்கடியால் சில பரஸ்பர நிதி நிறுவனங்கள் மூடும் நிலைக்கு தள்ளப்பட்டன அந்த நிறுவனங்களை மீண்டும் தொடங்குவதற்கு ஏதுவாக ரிசர்வ் வங்கி இந்த நிதியுதவியை வழங்க முடிவு செய்துள்ளது இதனால் மூலதன சந்தையில் பணப்புழக்கத்தை அதிகரிக்க ஆர்பிஐ நடவடிக்கை எடுத்திருப்பதாக அதன் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது இந்த திட்டத்தை இன்று முதல் அடுத்த மாதம் பதினோராம் தேதி வரை அல்லது இந்த நிதி முடியும் வரை இதில் எது முன்னதாக வருகிறதோ அதுவரை பயன்படுத்திக் கொள்ளலாம் என ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது இதற்காக திங்கள் முதல் வெள்ளிக்கிழமை வரை விடுமுறை நாட்கள் தவிர வங்கிகள் பரஸ்பர நிதி திட்டங்களுக்கு வழங்கும் வகையில் நிதியுதவி பெறுவதற்கான கோரிக்கைகளை ரிசர்வ் வங்கியிடம் தாக்கல் செய்யலாம் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது சந்தையின் நிலைமைக்கேற்ப ரிசர்வ் வங்கி மறு ஆய்வு செய்து அந்த நிதியை அளிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது கொரோனா தொற்று பாதிப்பால் ஏற்பட்டுள்ள பொருளாதார இழப்புகளை சரி செய்ய என்னென்ன நடவடிக்கைகள் முடியுமோ அதனை எடுப்பதுடன் தொடர் கண்காணிப்பையும் மேற்கொண்டிருப்பதாக ஆர்பிஐ தெரிவித்துள்ளது ஜம்மு காஷ்மீரின் குல்காம் மாவட்டம் லோயர் முண்டா என்ற இடத்தில் இன்று காலை பாதுகாப்பு படையினருக்கும் தீவிரவாதிகளுக்கும் இடையே நிகழ்ந்த இந்த கடும் துப்பாக்கி சண்டையில் மூன்று தீவிரவாதிகள் கொல்லப்பட்டனர் லோயர் முண்டா பகுதியில் தீவிரவாதிகள் பதுங்கி இருப்பதாக கிடைத்த தகவலை அடுத்து மத்திய ரிசர்வ் காவல்படை மற்றும் ஜம்மு காஷ்மீர் காவல்துறையினர் அந்த பகுதியை சுற்றி வளைத்தனர் பாதுகாப்பு படையினரை கண்டதும் தீவிரவாதிகள் துப்பாக்கியால் சுட ஆரம்பித்ததால் இருதரப்புக்கும் இடையே கடும் துப்பாக்கி சண்டை உண்டது இதில் மூன்று தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர் சம்பந்தப்பட்ட இடத்தில் மேலும் தீவிரவாதிகள் பதுங்கி இருக்கிறார்களா என்பதை கண்டுபிடிக்க தீவிர தேடுதல் வேட்டை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது கொரோனா தொற்று தடுப்பு நடவடிக்கைகள் தொடர்பான ஆய்வுகளை மேற்கொள்வதற்காக தமிழகம் வந்துள்ள மத்திய குழுவினர் இன்று தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியுடன் ஆலோசனை நடத்தினார்கள் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தலைமைச் செயலாளர் சண்முகம் உள்ளிட்ட உயரதிகாரிகள் பங்கேற்றனர் தமிழகத்தில் கொரோனா தொற்றை தடுப்பதற்காக மேற்கொள்ளப்பட்டு நடவடிக்கைகள் குறித்து அப்போது விரிவாக விவாதிக்கப்பட்டது இதனிடையே பிரதமருடன் இன்று காணொலி காட்சி மூலம் நடத்தப்பட்ட ஆலோசனைக் கூட்டத்தில் கொரோனா தொற்றை தடுப்பதற்காக தமிழகத்திற்கு தேவையான நிதியுதவியை அளிக்குமாறு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பிரதமரிடம் வலியுறுத்தியதாக தெரிகிறது மேலும் ஊரடங்கு உத்தரவை நீட்டிப்பது தொடர்பாகவும் தடுப்பு நடவடிக்கைகளில் மேற்கொள்ளப்பட வேண்டிய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்தும் பிரதமருடன் முதலமைச்சர் ஆலோசித்ததாகவும் கூறப்படுகிறது சென்னை கோவை மதுரை திருப்பூர் சேலம் ஆகிய மாநகராட்சிகளில் தமிழக அரசு அறிவித்த முழு ஊரடங்கு இன்று இரண்டாவது நாளாக நீடிக்கிறது கொரோனா தொற்று பரவலை கட்டுப்படுத்தும் நடவடிக்கையாக இந்த பகுதிகளில் நேற்று முதல் முழு ஊரடங்கை அமல்படுத்த முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டார் கொரோனா தொற்று பரவல் அதிகம் உள்ள சென்னை கோவை மதுரை ஆகிய மாநகராட்சிகளில் நேற்று தொடங்கி நான்கு நாட்கள் முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது இதேபோல் சேலம் திருப்பூர் மாநகராட்சிகளில் மூன்று நாட்களுக்கு முழு ஊரடங்கை கடைபிடிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது அதன்படி இன்று இந்த பகுதிகளில் இரண்டாவது நாளாக முழு ஊரடங்கு கடைபிடிக்கப்பட்டு வருகிறது இதனால் சென்னை உள்ளிட்ட நகரங்களில் மக்கள் போக்குவரத்தின்றி சாலைகள் வெறிச்சோடி உள்ளன பால் காய்கறி பழங்கள் போன்ற அத்தியாவசியப் பொருட்களை விநியோகம் செய்ய தடையில்லை என தமிழக அரசு ஏற்கனவே அறிவித்துள்ளது தெருக்களில் வண்டிகளில் வைத்து காய்கறிகள் விற்பனை செய்ய அனுமதிக்கப்பட்டுள்ளது இதற்கிடையே தமிழகத்தில் நேற்று மேலும் அறுபத்து நான்கு பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது இதையடுத்து பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்து ஐந்தாக அதிகரித்துள்ளது சென்னையில் அதிகபட்சமாக ஐநூற்று இருபத்து மூன்று பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர் திருவள்ளூரில் ஐம்பத்து மூன்று பேருக்கும் செங்கல்பட்டில் ஐம்பத்தெட்டு பேருக்கும் தொற்று பாதிப்பு உள்ளதாக மாநில சுகாதாரத்துறை வெளியிட்ட செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது நேற்று ஒருவர் உயிரிழந்ததைத் தொடர்ந்து தமிழகத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை இருபத்து நான்காக உயர்ந்துள்ளது விழுப்புரத்தில் கடந்த சில நாட்களாக முழு ஊரடங்கு கடைபிடிக்கப்பட்ட நிலையில் இன்று அத்தியாவசிய பொருட்கள் விற்பனை செய்யும் மளிகை மற்றும் காய்கறி கடைகள் மீண்டும் திறக்கப்பட்டன இன்று காலை விழுப்புரத்தின் சில பகுதிகளில் அதிக கூட்டம் காணப்பட்டதால் காவல்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டு சமூக இடைவெளியை கடைபிடிக்குமாறு மக்களை அறிவுறுத்தினர் விதிகளை மீறி செயல்படும் கடைகளுக்கு காவல்துறையினர் சீல் வைக்கும் நடவடிக்கையிலும் ஈடுபட்டனர் அத்தியாவசியப் பொருட்கள் தங்கு தடையின்றி கிடைக்கும் என்றும் நோய் தொற்று பரவாமல் இருக்க அரசின் நடவடிக்கைகளுக்கு மக்கள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றும் காவல்துறையினர் கேட்டுக்கொண்டுள்ளனர் கொரோனா பரிசோதனை மாதிரிகளை எடுக்க ஆய்வக தொழில்நுட்ப பணியாளர்களை ஈடுபடுத்தக்கூடாது என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கேட்டுக்கொண்டுள்ளார் இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மாதிரிகளை எடுக்க காது மூக்கு தொண்டை மருத்துவர்களையும் மருத்துவ மேற்படிப்பு பயிற்சி மருத்துவர்களையும் மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்று உலக சுகாதார நிறுவனமும் இந்திய மருத்துவ கவுன்சிலும் கூறியுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார் ஆனால் தமிழகத்தில் ஆய்வக தொழில்நுட்ப பணியாளர்கள் மாதிரிகளை எடுக்க பயன்படுத்தப்படுவதாக தகவல்கள் வெளியாகுவதாகவும் அவ்வாறு செய்வதை கைவிட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளார் மாதிரிகளை பரிசோதனை செய்து முடிவுகளை அறிவிக்கும் பணிக்கு மட்டுமே ஆய்வக தொழில்நுட்ப பணியாளர்களை பயன்படுத்த வேண்டும் என்று அவர் கூறியுள்ளார் இதனிடையே வைகோ வெளியிட்டுள்ள மற்றொரு அறிக்கையில் துபாயில் இருந்த விருதுநகர் மாவட்டத்தைச் சேர்ந்தவரின் உடலை இந்தியா கொண்டு வருவது தொடர்பாக மத்திய அமைச்சர்கள் ஜெய்சங்கர் மற்றும் நிர்மலா சீதாராமன் ஆகியோருடன் பேசியிருப்பதாகவும் அவர்கள் உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்துள்ளதாகவும் அமைச்சர்கள் இருவருக்கும் நன்றி தெரிவிப்பதாகவும் கூறியுள்ளார் கொரோனா தொற்றிலிருந்து தற்காத்துக் கொள்ளும் வகையில் மத்திய அரசு அறிமுகம் செய்துள்ள ஆரோக்கிய சேது மொபைல் செயலி மிகவும் பயனுள்ளதாக அமைந்துள்ளது என கோவையைச் சேர்ந்த மாணவி ஒருவர் கூறுகிறார் கோவை அவினாசிலிங்கம் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த மாணவி பிரீத்திகா என் எஸ் எஸ் எனப்படும் நாட்டு நலப்பணி திட்ட தன்னார்வலராகவும் இருந்து வருகிறார் ஆரோக்கிய சேது செயலி குறித்து அவர் தனது அனுபவங்களை பகிர்ந்து கொள்கையில் மத்திய அரசால் அறிமுகம் செய்யப்பட்டுள்ள இந்த செயலி நம்மை சுற்றியுள்ள கொரோனா பாதிப்பு நிலவரம் குறித்து துல்லியமாக தெரிந்து கொள்ள உதவியாக உள்ளது என்று கூறுகிறார் இந்த செயலி அனைவருக்குமே பயனுள்ள செயலி என்றும் இந்த செயலி அறிமுகப்படுத்தப்பட்டதன் நோக்கம் வெற்றிகரமாக இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார் அனைவரும் இந்த செயலியை பயன்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டുള്ള அவர் இதனை அறிமுக செய்த மத்திய அரசுக்கு நன்றி தெரிவிப்பதாக கூறியுள்ளார். This is aunt us. This self assess test option in this app is a very good option. We can use the self assess test to assess ourselves preliminarily. About the coronavirus infection. I thank all the government officials who made their immense efforts to make this app a successful one. Finally, I extend my hearty gratitude to our Prime Minister who is fighting against coronavirus virally and trying to rescue our nation. உலக அளவில் நேற்று ஒரே நாளில் எழுபத்து நான்காயிரம் பேருக்கு கோவிட் தொற்று உறுதி செய்யப்பட்டதால் ஒட்டுமொத்தமாக பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை முப்பது லட்சத்தை தாண்டியுள்ளது லட்சத்து இரண்டு ஏழாயிரம் பேர் உயிரிழந்தனர் புதிதாக நூற்று அறுபத்தி இரண்டு பேருக்கு நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டதால் இதுவரை பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை ஒன்பது லட்சத்து எண்பத்தி ஏழாயிரமாக அதிகரித்துள்ளது உயிரிழந்தோரின் எண்ணிக்கை ஐம்பத்தைந்தாயிரத்தை ஐந்தாயிரத்தை கடந்துள்ளது இதற்கு அடுத்ததாக ஸ்பெயினில் இரண்டு லட்சத்து இருபத்தி ஆறாயிரம் பேரும் இத்தாலியில் ஒரு லட்சத்து தொன்னூற்றி ஏழாயிரம் பேரும் பிரான்சில் ஒரு லட்சத்து அறுபத்தி இரண்டாயிரம் பேரும் பாதிக்கப்பட்டுள்ளனர் இதேபோல் ஜெர்மனியில் ஒரு லட்சத்து ஐம்பத்தி ஏழாயிரம் பேரும் பிரிட்டனில் ஒரு லட்சத்து ஐம்பத்தி இரண்டாயிரம் பேரும் துருக்கியில் ஒரு லட்சத்து பத்தாயிரம் பேரும் பாதிக்கப்பட்டுள்ளனர் இதன் மூலம் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்ட நாடுகள் பட்டியலில் ஏழு நாடுகள் இடம்பெற்றுள்ளன இருபதாயிரத்திற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த நாடுகள் பட்டியலில் அமெரிக்கா ஸ்பெயின் இத்தாலி பிரான்ஸ் பிரிட்டன் ஆகிய நாடுகள் உள்ளன சீனாவில் எண்பத்தி இரண்டாயிரத்து எண்ணூற்று முப்பது பேர் பாதிக்கப்பட்ட நிலையில் நான்காயிரத்து அறுநூற்று முப்பத்தி மூன்று பேர் உயிரிழந்தனர் எழுநூற்று இருபத்தி மூன்று பேர் மட்டுமே சிகிச்சை பெற்று வருவதாக சீனா தெரிவித்துள்ளது ரஷ்யா பிரேசில் கனடா ஆகிய நாடுகளிலும் நோய் தொற்று வேகமாக பரவி வருகிறது பாகிஸ்தானில் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை பதிமூன்றாயிரத்து முன்னூற்று இருபத்தி எட்டாக அதிகரித்துள்ளது பங்களாதேஷில் புதிதாக நாற்பத்தெட்டு பேருக்கு நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை ஐந்தாயிரத்து நாநூற்று பதினெட்டாக உயர்ந்துள்ளது ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் பாதிப்பு பத்தாயிரத்தை கடந்துள்ள நிலையில் சோதனையை தீவிரப்படுத்தியுள்ளதாக அரசு அறிவித்துள்ளது இதுவரை பத்து லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பரிசோதிக்கப்பட்டுள்ள நிலையில் துபாயில் பேருந்து மற்றும் மெட்ரோ சேவை தொடங்கியுள்ளது சவுதி அரேபியாவில் வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் கட்டுப்பாடுகள் தளர்த்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் கடற்படையைச் சேர்ந்த பத்து பேருக்கு புதிதாக நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் பாதிக்கப்பட்ட கடற்படை வீரர்களின் எண்ணிக்கை தொன்னூத்தி ஐந்தாக உயர்ந்துள்ளது இதையடுத்து விடுப்பில் உள்ள முப்படை வீரர்களும் தங்களது முகாம்களுக்கு உடனடியாக திரும்ப வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது நோய் பரவலை தடுக்க அனைத்து வீரர்களையும் பரிசோதிக்க அரசு திட்டமிட்டுள்ளது கோவிட் தொற்றிலிருந்து குணமடைந்த பிரிட்டன் பிரதமர் போரிஸ் ஜான்சன் ஒரு மாதத்திற்கு பிறகு தனது அலுவலகப் பணிகளை இன்று தொடங்கினார் பிரிட்டன் பிரதமர் போரிஸ் ஜான்சனுக்கு கடந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி கோவிட் தொற்று உறுதி செய்யப்பட்டது இதையடுத்து லண்டனில் உள்ள மருத்துவமனையில் ஒரு வார காலம் சிகிச்சை பெற்ற அவர் குணமடைந்தார் இதனைத் தொடர்ந்து செக்கர்ஸ் பகுதியில் உள்ள பிரதமரின் இல்லத்தில் ஓய்வெடுத்து வந்தார் அரசு பொறுப்புகளை வெளியுறவு அமைச்சர் டோமினிக் ராப் கவனித்து வந்தார் இந்த நிலையில் போரிஸ் ஜான்சன் அலுவலகத்துக்கு வந்து தனது பணிகளை இன்று தொடங்கியுள்ளார் வழக்கமான அமைச்சரவை கூட்டத்தில் கலந்து கொள்வதுடன் மூத்த அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்துவார் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன அப்போது கோவிட் தொற்றை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் குறித்து விவாதிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இலங்கையிலிருந்து திருச்சி வரும் விமானங்கள் அனைத்தும் மே மாதம் பதினைந்தாம் தேதி வரை ரத்து செய்யப்படுவதாக இலங்கையைச் சேர்ந்த ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனம் அறிவித்துள்ளது இந்தியாவில் தற்போது மே மூன்றாம் தேதி வரை ஊரடங்கு அமலில் உள்ள நிலையில் அனைத்து விமான சேவைகளும் அதுவரை ரத்து செய்யப்பட்டுள்ளன இந்த நிலையில் இலங்கை விமான நிறுவனம் திருச்சி இலங்கை இடையேயான விமான சேவைகளை மே பதினைந்தாம் தேதி வரை ரத்து செய்வதாக கூறியுள்ளது ஏற்கனவே இரண்டு முதல் ஐந்து டன் வரை சரக்கு போக்குவரத்து இந்த விமான சேவை மூலம் நடைபெற்று வந்தது தினசரி நடைபெற்று வந்த சரக்கு போக்குவரத்து தற்போது தடைப்பட்டுள்ளது தஞ்சை மாவட்டத்தில் உழவன் செயலி மூலம் விண்ணப்பித்து விவசாயிகள் தங்கள் வேளாண் பணிகளை துரிதமாக மேற்கொண்டு வருகின்றனர் கொரோனா தடுப்பு நடவடிக்கையாக ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ள நிலையில் விவசாயம் உள்ளிட்ட முக்கிய பணிகளுக்கு மட்டும் அரசு ஊரடங்கிலிருந்து விலக்கு அளித்துள்ளது தஞ்சை மாவட்டத்தில் தனியார் நிறுவனங்களுடன் இணைந்து அதிநவீன எந்திரங்களைக் கொண்டு விவசாயிகள் இந்த பணிகளை மேற்கொள்கின்றனர் உழவன் செயலி மூலம் விண்ணப்பித்து விவசாயிகள் இந்த பணிகளை துரிதமாக மேற்கொள்கின்றனர் இந்த பணிகள் அனைத்தும் அரசால் இலவசமாக செயல்படுத்தப்படுகிறது தமிழக அரசு அறிமுகம் செய்துள்ள உழவன் செயலி தங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்துள்ளது என்றும் இதற்காக அரசுக்கு நன்றி தெரிவிப்பதாக விவசாயிகள் கூறுகின்றனர் உலக புகழ்பெற்ற சுற்றுலா தலமான கன்னியாகுமரி முழு ஊரடங்கு காரணமாக வெறிச்சோடி காணப்படுகிறது புகழ்பெற்ற விவேகானந்தர் நினைவு மண்டபம் கடற்கரை பகுதிகள் மற்றும் தேசிய நெடுஞ்சாலைகள் ஆள் அரவமின்றி வெறிச்சோடி கிடக்கின்றன இயற்கை எழில் மிகுந்த கன்னியாகுமரியில் முக்கடல் சங்கமிக்கும் காட்சியைக் காணவும் விவேகானந்தர் பாறைக்கு படகு சவாரி மூலம் சென்று கண்டுகளிக்கவும் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் திரண்டு வருவது வழக்கம் ஆனால் கொரோனா தொற்று நிலைமையை தலைகீழாக மாற்றியுள்ளது ஊரடங்கு உத்தரவு முழு ஊரடங்கு சமூக விலகல் தனி மனித இடைவெளி ஆகியவற்றால் எப்போதும் பரபரப்புடன் காணப்படும் கன்னியாகுமரி தற்போது மக்கள் நடமாட்டமின்றி காணப்படுகிறது பொதுமக்கள் நடமாட்டம் இல்லாததால் தற்போது கன்னியாகுமரி கடற்கரை பகுதிகள் தூய்மையுடனும் சுற்றுச்சூழல் மாசு இல்லாமலும் எழிலோடு காட்சியளிக்கின்றன தமிழகம் புதுச்சேரியில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது இது தொடர்பாக இன்று அந்த மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மதுரை திருச்சி பெரம்பலூர் கடலூர் விழுப்புரம் சேலம் ஆகிய மாவட்டங்களில் இன்று ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஓரிரு இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது சென்னையில் அதிக வெப்பபட்ச வெப்பநிலையாக முப்பத்து ஐந்து டிகிரி செல்சியஸ் வரையிலும் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்து எட்டு டிகிரி செல்சியஸும் பதிவாகக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது கடந்த இருபத்து நான்கு மணி நேரத்தை பொறுத்தவரை சோளிங்கர் பேச்சிப்பாறை பாப்பிரெட்டிப்பட்டி உள்ளிட்ட இடங்களில் அதிகபட்சமாக தலா நான்கு சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது ஈரோடு திருவண்ணாமலை வால்பாறை புதுச்சேரி உள்ளிட்ட இடங்களில் தலா மூன்று சென்டிமீட்டரும் வாலாஜா பாலக்கோடு திருமூர்த்தி அணை உள்ளிட்ட இடங்களில் தலா இரண்டு சென்டிமீட்டரும் குமாரபாளையம் சமயபுரம் காவேரிப்பாக்கம் பெண்ணாகரம் விராலிமலை போச்சம்பள்ளி வெள்ளக்கோயில் உள்ளிட்ட இடங்களில் தலா ஒரு சென்டிமீட்டரும் மழை பதிவாகியுள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் கொரோனா தொற்று தடுப்பு நடவடிக்கைகள் மற்றும் ஊரடங்கு குறித்து பிரதமர் நரேந்திர மோடி முக்கிய ஆலோசனை மாநில முதலமைச்சர்களுடன் காணொலி காட்சி மூலம் ஆய்வு கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் ஒன்றுபட்டது போல் பருவநிலை மாற்ற பிரச்சினையிலும் ஒன்றுபட வேண்டும் மத்திய அமைச்சர் பிரகாஷ் ஜவ்டேகர் கொரோனா தொற்று ஊரடங்கு நடவடிக்கையால் பாதிப்படைந்துள்ள மியூச்சுவல் பண்ட் நிறுவனங்களை மீட்க ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் நிதி உதவி ரிசர்வ் வங்கி அறிவிப்பு சென்னை கோவை உட்பட ஐந்து மாநகராட்சிகளில் இன்று இரண்டாவது நாளாக நீடிக்கும் ஊரடங்கு சாலைகள் வெறிச்சோடி பொதுமக்கள் நடமாட்டம் குறைந்தது இந்தியாவில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஆயிரத்து முன்னூற்று தொன்னூத்தாறு பேருக்கு கொரோனா தொற்று மொத்தம் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை இருபத்தி எட்டாயிரமாக உயர்வு உலகில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை முப்பது லட்சத்தை நெருங்குகிறது குணமடைந்த பிரிட்டன் பிரதமர் போரிஸ் ஜான்சன் இன்று அரசுப் பணிக்கு திரும்பினார் போதிகை செய்திகளை யூ டியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் அட் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம் இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவு பெற்றது மீண்டும் செய்திகள் மாலை ஐந்து மணிக்கு வணக்கம்